ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து நேற்று பல்வேறு தேர்வுகள் பற்றிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. ஒரு 6 வகையான அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நேற்று ஈவினிங்கே சொல்லியிருந்தோம். 26/6/2022 2/6/2022 எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னுமே க்ளோஸ்ட் ஆகலை. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு 3/5/2022 அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 days இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிருங்க. நேற்று அந்த டேட் பற்றி சொன்னப்போ நிறைய பேர் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் அப்ளிகேஷன் க்ளோஸ்ட் ஆகலை, இன்னும் 4 நாள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரியே டிஎன்பிஎஸ்சிக்கு வழக்கமாக பதியிற அதே ஓடிஆர் மெத்தடில் தான் இதுக்கும் பதியணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ்க்கான Phase 1 கலந்தாய்வுக்கான டேட் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு டேட்டில் வைக்கிறாங்க. அது எப்பப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 9/5/2022 நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 12/5/2022 13/5/2022 இந்த 2 நாள்லையும் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 16/5/2022 13/5/2022 4 நாள் நடக்கிறதுக்கு. இதற்கான இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த PDFல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக போஸ்ட்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இசேவை சென்டர்ஸ் மூலமாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்தந்த டேட்டில் கவுன்சிலிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்த லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிறையா ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவால்வேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ்க்கு ஓரல் டெஸ்ட் மார்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு உங்களோட ஓரல் டெஸ்ட் மார்க்கை பார்த்துக்கோங்க. நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரியே ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அண்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கும் ஓரல் டெஸ்ட் மார்க் நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்களோட ஓரல் டெஸ்ட் மார்க் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி போர்ட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் சபார்டினேட் சர்வீஸில் இருக்க கெமிஸ்ட் போஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி அவங்க நம்பர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இசேவை சென்டர்ஸ் மூலமாக 5/5/2022 13/5/2022 அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இசேவை சென்டர்ஸ் மூலமாக. அதே 5/5/2022 15/5/2022 அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிலரோட நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. உங்களோட நம்பர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருந்ததுனாக்கா மறக்காமல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 வகையான அறிவிப்புகளும் நேற்று டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுனா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.